வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை ஆய்வு முடிவு நேற்று நாம் அறிவித்தது போலவே நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து திருச்சி மாநகருக்குள் நுழைந்த கனமழை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் வெளுத்து வாங்கி அது தஞ்சை மாவட்டம் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் வழியாக மாவட்டங்களில் நுழைந்து புதுக்கோட்டை வடக்கு பகுதிக்கும் நுழைந்து நள்ளிரவு அதிகாலை வரைக்குமே ஆங்காங்கே கனமழையை கொடுத்தது கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை பகுதியை மட்டும் ஒதுக்கியிருந்தால் ஒதுக்கி இருக்கிறது நேற்று இரவு மழை பாக்கி எல்லா பிற இடங்கள் மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இன்னும் சொல்லப்போனால் பாபநாசத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட பகுதி மட்டும் இருக்கிறது பாக்கி அனை மீத உள்ள அனைத்து இடங்களிலுமே நல்ல மழை பெய்திருக்கிறது குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில்னா ஒரு சில இடங்களில் மிக குறைவான மழையும் ஒரு சில இடத்தில் கனமழையுமாக ஆங்காங்கே வலுத்தும் சற்று குறைந்தும் என மாறி மாறி டெல்டா முழுவதும் நள்ளிரவிலிருந்து நல்ல மழை பதினோரு மணியிலிருந்தும் நல்ல மழை ஒவ்வொரு இடத்திலும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் மழை பெய்திருக்கிறது சில இடங்களிலே இரண்டு மூன்று மணி நேரம் கூட மழை பெய்திருக்கிறது போல் நேற்று இரவு பத்து மணி பத்தரை மணியை போல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த மழை ஒரு பதினோரு மணியை போல் வேலூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வடக்கு மற்றும் திருவண்ணாமலை திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் தொடங்கிய மழை விடிய விடிய பெய்து அது இறுதியாக தற்பொழுது குப்பம் மற்றும் வேலூர் மாவட்டம் அதாவது ஆந்திர மாநிலம் குப்பம் மற்றும் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூருக்கு மேற்கே காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்திற்கு மேற்கே பெய்து கொண்டிருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது திருப்பதி மற்றும் காலகஸ்தி சித்தூர் போன்ற பகுதியெல்லாம் கனமழையாக நெல்லூரெல்லாம் கூடூரெல்லாம் நல்ல மழை கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது இதனால் என்ன ஆகுனாக்கா வேலூருக்கு பாலாற்றில் நல்ல தண்ணீர் வர வாய்ப்பு இருக்கிறது வேலூரில் வேலூருக்கு பாலாற்றில் சற்று பெருக்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது வெள்ளப்பெருக்கல்ல அறவே வறண்டு கிடக்கும் பாலாற்றில் கூடுதல் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மழையானது இன்றைய மழையானது அது நேற்றிரவு சிதம்பரம் மற்றும் கடலூர் பகுதியிலையும் மழை நீடித்தது இன்று அதிகாலை இப்பொழுது கூட சற்று முன் வரை கூட அதாவது பன் பன்ருட்டி நெய்வேலி சிதம்பரம் கடலூர் சிதம்பரத்தை விட வடக்கே கடலூர் புதுச்சேரி பன்ருட்டி நெல்லிக்குப்பம் மற்றும் நெல் நெய் நெய்வேலி மற்றும் விக்கிரவாண்டி நல்ல மழை பெய்தது மயிலம் திருவக்கரை இதெல்லாம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது அதாவது வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் இங்கெல்லாம் நல்ல மழை பெய்திருக்கிறது இன்றைய வானிலையை பார்த்தீங்கன்னா அதாவது இன்று இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபது எப்படி அமையும்னு பார்த்திங்கன்னா அதாவது ஏற்கனவே நாம் சொன்னோம் வானிலை அமைப்பை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும் ஏற்கனவே நாம் சொன்னோம் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அது மத்திய பிரதேசம் வழியாக கர நடந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அது வரை படம் வரைந்து கூட காட்டியிருந்தோம் ராஜஸ்தானின் வடக்கு பகுதி சென்று பிறகு ராஜஸ்தானிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பி காஷ்மீர் டெல்லிக்கு அதாவது பஞ்சாப் சட்டீஸ்கர் மற்றும் சாரி பஞ்சாப் மற்றும் அப்படியே உத்தரகாண்ட் மற்றும் காஷ்மீர் பகுதியை நோக்கி நகரும் என்று அறிவித்திருந்தோம் அதன்படி அங்கே நகர்ந்து உத்தரகாண்டில் கனமழை வெளுத்து வாங்கி பல இடங்களிலே பாதிக்கும் மழை கூட பெய்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக டெல்லி யமுனை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது நாம் இதெல்லாம் அறிவித்திருந்தோம் வரைபடத்தில் காட்டி பஞ்சாப் மற்றும் சண்டிகர் நோக்கி நகரும் இமாச்சல் பிரதேசத்தை நோக்கி நகரும் என்று காட்டியிருந்தோம் அதன்படி கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு காற்று சுழற்சி அது மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது மத்திய பிரதேசத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது அதுவும் ராஜஸ்தான் செல்லும் அடுத்தபடியாக புதிய காற்றழுத்த தாழ் அதாவது இப்பொழுது சென்னைக்கு அதாவது தெற்கு ஆந்திரா மற்றும் வடகடலோரம் தமிழக வடகடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி கடலுடன் இணைந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியிருக்கிறது இருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும்பொழுதே தற்பொழுது மேட்டூருக்கும் அதாவது அணை அனைத்து அணைகளுக்கும் சீரான நீர்வரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கேரளாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலும் மதிய நேரத்தில் பெய்து கொண்டு பெய்யக்கூடிய கேரளா மழை அதேபோல் பெரும்பாலும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய அந்த கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மலை மழை அதே போல் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாகிய குடகு மற்றும் ஹேரங்கி ஹேமாவதி பகுதி மற்றும் கேரளாவின் வயநாடு பகுதியில் பெய்யக்கூடிய மழை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மிக கனமழையாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கேரளாவின் மையப்பகுதி அதாவது கோழிக்கோட்டிற்கும் இன்னும் போனால் வயநாட்டிற்கும் வயநாட்டிற்கு அந்தளவுக்கு பாதிக்க அச்சப்பட வேண்டாம் வயநாட்டிற்கு தெற்கே வயநாட்டிலிருந்து இருந்து தெற்கே ஆலப்புழா வரைக்கும் மிக கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மழை நாளையே இருபத்தி ஒன்றாம் தேதியே கேரளாவிலே மெல்ல அதிகரிக்க தொடங்கிவிடும் வயநாட்டிற்கும் பெய்யும் அச்சப்படும்படியாக நீங்கள் பீதி அடைய வேண்டாம் ஆனால் கன மிக இருக்கிறது தற்பொழுது அதாவது கபினியிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது இரட்டிப்பாகவோ அது மூன்று மடங்காகவோ உயர வாய்ப்பு இருக்கிறது என்னென்னா வயநாடு பகுதியில் பெய்யக்கூடிய மழை கபினிக்கு வரும் என்பதன் காரணமாக நாளையிலிருந்து கேரளாவின் மழை அதாவது இன்னும் சொல்லப்போனால் நாற்பத்தெட்டு மணி நேரம் கேரளாவிலே மழை வ மழை வழுத்து காணப்படும் இதில் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரம் மிக கனமழையாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அது குறிப்பாக வால்பாறை தமிழகத்தோட அணைகள் பகுதியாகிய வால்பாறை சுற்று வட்டாரம் சின்னக்கல்லாறு கீழ்நீராறு மற்றும் சோளையாறு பரம்பிக்குளம் பகுதிக்கு கன மிக கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது சுமார் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வால்பாறைக்கு பெய்யலாம் இதன் மூலம் சோழையாறு நிரம்பும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சோளையார் சாரி நிரம்பி வழிந்து பரம்பி குளத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டு பரம்பி குளம் நிரம்பும் தருவாயில் இருக்கிறது அதற்கு மேலும் நீர் கிடைத்து பரம்பி குளம் கணிசமான மட்டத்தை நிரம்பும் முழு கொள்ளளவை எட்டும் நிலைக்கு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது இதுவரைக்கும் வெப்பச்சலன மழை கொடுக்காத இப்பொழுது தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தீவிரமடைகிறதுனால கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட மலைப்பகுதி மாஞ்சோலை மற்றும் முண்டந்துறை பாபநாசம் அதேபோல் மணிமுத்தாறு குற்றாலம் குற்றால அருவிக்கு வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இதில் ஒரு நாள் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கூட ஏற்படலாம் அதாவது குளிக்க தடை விதிக்கப்படும் அந்த வெள்ளப்பெருக்கு தான் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்குல குளிப்பதற்கு தடை ஏற்படுத்தும் அதாவது பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நீர் ஊற்ற இருபத்தி மூன்றாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ஆகையினால குளிக்க அதாவது இருபத்தி ஒன்று பெய்தால் இருபத்தி ரெண்டு தான் வரும் மழை இருபத்தி ரெண்டு பெய்கிற மழை இருபத்தி மூன்று தான் வரும் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ரெண்டு நாட்களுக்கும் குற்றாலத்தில் குளிக்க தடை விதிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அளவுக்கு குற்றாலத்தில் மழை இருக்கிறது அதே போல செங்கோட்டை சிவகிரி கிருஷ்ணாபுரத்திற்கும் மழை ஏற்படுகிறது வரும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நாளை நாளைய மறுதினம் அதே போல் இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் முல்லை பெரியாறு அணைகளுக்கு நீர்பிடி நீர்பிடிப்பு பகுதி நல்ல கனமழை பெய்தது முல்லைப் பெரியாறு கணிசமான மட்டத்தை எட்டும் அதே போல் இடுக்கியின் ஏலக்காய் சாகுபடி பகுதியில் கனமழை பெய்ய இருக்கிறது நிச்சயமாக அது மறையூர் வரைக்கும் அதாவது கொடைக்கானலோட எல்லை கொடைக்கானல் வரைக்கும் எட்ட வாய்ப்பு அந்த கொடைக்கானலுக்கு கனமழை வாய்ப்பில்லை ஆனால் கொடைக்கானல் எட்ட மறையூர் வரைக்கும் அதாவது அந்த உடுமலைப்பேட்டை மூணாறு சாலை வரைக்கும் மறையூர் வரைக்கும் அந்த மழை எட்ட வாய்ப்பு இருக்கிறது கனமழையாக அதனால் அமராவதிக்கு நல்ல நீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது போல் திருமூர்த்தி ஃபால்ஸில் தண்ணீர் விழ வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில மணி நேரம் திருமூர்த்தி ஃபால்ஸில் தண்ணீர் விழுந்து கொண்டு தான் இருக்கிறது அதாவது அணைகளில் அந்த தண்ணீர் குளிப்பதற்கு தடை விதிக்கும் அளவிலே திருமூர்த்தி சுவாமி கோவிலை சூடும் அளவிற்கு சில மணி நேரம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அதே நேரத்தில் வால்பாறையோட அதாவது பொள்ளாச்சி தெற்கு பகுதி வால்பாறை சுற்று வட்டாரமும் சற்று கனமழை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் போய் வாய்ப்பு இருக்கிறது அது வாய்ப்பெல்லாம் உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் பொள்ளாச்சி சுற்று வட்டாரமும் நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மூக்கோணம் வரைக்கும் தான் எட்டும் மூடு உடுமலைப்பேட்டை கெட்டுவதற்கு சந்தேகம் பொள்ளாச்சி தெற்கு வரும் அதாவது பொள்ளாச்சி மேற்கிலிருந்து தெற்கு பகுதி வரைக்கும் வந்து உடுமலைப்பேட்டையோட முக்கோணம் வரைக்கும் எட்டும் போல் செஞ்சேரி மலை தற்பொழுது சொ சொல்ல மறந்துவிட்டேன் தற்பொழுது பொள்ளாச்சிக்கும் பல்லடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது அதாவது செஞ்சேரி மலை சூலூர் சுல்தான்பேட்டை மற்றும் கிணத்துக்கடவுக்கு கிழக்கு பகுதி அதாவது ஆச்சிப்பட்டி இந்த பகுதியெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது இப்படியே இந்த மழை இன்று தேதி இருபத்தொன்றுக்கே இப்படி மழை தொடங்கி இருக்கிறது இருபத்தி இருபதுக்கே தொடங்கி இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் ஆகவே தொண்டாமுத்தூர் பகுதி வெங்காய விவசாயிகள் இன்று நிச்சயமாக நனைக்கும் மழை வந்து கொண்டிருக்கும் நாளை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வெங்காயம் அறுவடையை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று மீண்டும் தொடங்குங்கள் வெங்காயம் அறுவடை மட்டுமல்ல அங்கே அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய மக்காச்சோளம் அதேபோல பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய வெங்காய அறுவடை செய்பவர்கள் இவர்கள்லாம் ஒரு ஒரு நாள் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் பல்லடத்திற்கு ஒன்றும் பெருமழை வாய்ப்பில்லை இருந்தாலும் சாரல் தூரல் வந்து வெங்காய அறுவடையை நினைக்கலாம் ஆகையினாலே நீங்கள் பார்த்துக் கொள்ள மூடி வைத்துக் வைத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு பல்லடத்துக்கு வெப்பச் சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு போகிற மழை பெய்யும் லேசான மழை இன் அதே தொண்டாமுத்தூர் மற்றும் காருண்யா அதே போல் பொள்ளாச்சி மேற்கு அதாவது வாழையார் செக் போஸ்ட்லேருந்து அந்த அப்பாஜி கவுண்டர் மதி அதிலிருந்து கிணத்துக்கடை வரைக்கும் நல்ல மழையை எட்ட வாய்ப்பு இருக்கிறது நாளை இருபத்தொன்று கூடுதல் மழைக்கு எதிர்பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சற்று கனமழை எதிர்பார்க்கலாம் சற்று கனமழை பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் அப்படியே நெகமம் வரைக்கும் அதே போல் காமநாயக்கம்பாளையம் வரைக்கும் பல்லடம் வரைக்கும் சாரல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் வடக்கும் மேட்டுப்பாளையம் மற்றும் கோயம்புத்தூருக்கும் வெப்பை திறனத்துடன் இணைந்து தென்மேற்கு புறமழை என்று பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக மேகம் இருப்பது இப்பொழுது மழை பெய்து உன்றக்கூடிய மேகம் விலகி வெப்பம் நன்றாக உயர்ந்தால் மட்டுமே கிழக்கு கடலோர வரைக்கும் வெளுத்து வாங்கும் மழை வரும் அந்த மழை தென்மேற்கு புறமழை முடித்துக்கொள்கிறேன் போல் அட்டப்பாடி பகுதிக்கு பெய்யக்கூடிய மழை வந்து பவானி சாகருக்கு நீர்வரத்து நன்றாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரியை தாண்டி அதாவது உதகமண்டலத்தை தாண்டி கொடநாடு வரைக்கும் ஒரு கனமழையை கொடுக்க வாய்ப்பில்லை ஆனால் நிச்சயமாக உதகமண்டலம் ஊட்டி வரைக்கும் நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அந்த மேற்கு பகுதி சிறுவாணி பகுதிக்கும் நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சிறுவாணி மற்றும் வெள்ளியங்கிரி பகுதிக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு கண்டிப்பாக நல்ல மழை கிடைக்கும் அதே நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது பைக்காராவிற்கு மேற்கே அவளாஞ்சிக்கு கூட மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அவலாஞ்சிக்கும் ஒரு சற்றுக்கான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அவலாஞ்சி மற்றும் அதற்கு அது தெற்கு பகுதி மஞ்சூர் மற்றும் மேற்கு அவலாஞ்சி தெற்கு பகுதியில் இருக்குது அதை வட்டாரம் அதாவது பவானிசாகருக்கு நீர் தரக்கூடிய இடம் பாதி அவலாஞ்சி பகுதியில் இருக்கு பாதி வந்து கேரளாவுக்கு சென்று விடும் அந்த பகுதியிலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது போல் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் பைக்காரா போன்ற பகுதிக்கும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது போல் கேரளாவில் வயநாடு பகுதி எல்லாம் வந்து தமிழகத்திற்கு நீர் தரக்கூடிய பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகத்தில் பெய்யக்கூடிய வெப்பத்திறன மழையை பார்த்திங்கன்னா தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலையில் போய் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மழையின் காரணமாக தமிழகத்தில் அதாவது வேதாரண்யம் பகுதியிலேயும் லேசாக இன்று காலை வரைக்கும் மழை நீடித்து கொண்டிருக்கிறது கோடியக்கரை முனையில் இப்பொழுது ஆறு மணிக்கு மழை நீடித்து கொண்டிருக்கிறது கோடியக்கரை முனையில் கா கோடியக்கரை காட்டுப்பகுதியிலையும் ஏனென்றால் திருச்சியில் தொடங்கிய அதாவது பெரம்பலூரில் தொடங்கிய மழை திருச்சி மாநகரை வெளுத்து கோடியக்கரையில் முடிவடையும் என்றும் அதுவே கோடியக்கரையில் இப்பொழுது முடிவடை இருக்கிறது அந்த மழை முடிந்த பிறகு இருக்கக்கூடிய மேகம் விலகி வெப்பம் உயர்ந்து சுல்லென்று ஒரு நல்ல ஒரு வெப்பத்தை வெப்ப அதாவது வெப்பத்தை உயர்த்தினால் மட்டுமே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அந்த வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதலில் வெப்பநிலை உயர வேண்டும் அதன் பிறகு திருப்பூர் ஈரோடு இதெல்லாம் உயர வேண்டும் அதற்கு திருச்சி கரூர் நாமக்கல்லாம் உயர்ந்தால் மேற்கில் உயரக்கூடிய வெப்பநிலையால் காற்று லேசாகி மேலிருந்து அது தென்மேற்கு பருவக்காற்றால் காற்றால் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தள்ளப்பட்டு கிழக்கு மாவட்டங்களுக்கு கனமழையை கொடுக்கும் அந்த அமைப்பு தான் நேற்று நடந்தது நேற்று முன்தினம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டிருந்த காரணத்தினால சரியான மழை இல்லை இருந்த போதிலும் அதற்கு தினசரி வேலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நாற்றாம்பள்ளி சுற்று வட்டாரம்லாம் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது திருப்தியான மழை இன்னும் சில இடங்கள் மட்டும் திருப்தி படவில்லை அந்த அந்த இடங்களை நான் பெயரை அறிவித்து அதற்கு எப்பொழுது மழை என்பதை அதன் பின்னால் அறிவிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவும் நான் அறிவிக்கிறேன் அதேபோல் நாளை அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே வலுத்து பெய்யும் அதே நேரத்தில் தமிழகத்திலும் வெப்ப மழை நீடித்து கொண்டிருக்கும் காரணம் அதற்கு சமமான சூரியன் குத்துக்கதிர் தமிழகத்தின் மீது விழை இருக்கிறது இதன் காரணமாக வெப்பச்சரணத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே பெய்யும் மழையானது அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பெய்யும் வேலூர் திருவண்ணாமலை இது எதையும் நான் ஒதுக்கவில்லை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நல்ல மழை ஏற்கனவே இருபத்தி நான்கு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் அந்த இருபத்தி நான்கு வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது போல் ராமநாதபுரம் மாவட்டம் சரி சிவகங்கை மதுரை கிழக்கு மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தோட க தெற்கு கூட வாய்ப்பு தெரிகிறது அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது விளாத்திகுளம் மற்றும் குறுக்குச்சாலை மற்றும் கோவில்பட்டி எட்டயபுரம் இந்த பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட நேற்று ஆறு ஏழு சென்டிமீட்டர் நாம் எதிர்பார்த்தது போலவே ஆறு ஏழு சென்டிமீட்டர் நேற்றெல்லாம் பெய்திருந்தது அதே போல் நேற்றுக்கு நேற்று முன்தினம் ஆண்டிப்பட்டியில் கூட ஏழு சென்டிமீட்டர் பெய்தது வைகை அணைக்கட்டு பகுதியில் கூட ஆறு சென்டிமீட்டர் பெய்தது ஆகவே நாம் எதிர்பார்த்த இடமெல்லாம் மழை பெய்து விட்டது இன்னும் சில இடங்களை மட்டும் அதாவது இருபத்தி நான்கு வரைக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது குறைவான மழை பெய்யும் இடம் என்று அறிவித்த இடத்துல அதே போல் நீடிக்கிறது பழனி இதெல்லாம் குறைவான இழைப்பாடு அதாவது இன்னும் சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லப்போனால் திண்டுக்கலுக்கு மேற்கே அதே போல் அரவக்குறிச்சிக்கு தெற்கே வேடசெந்தூருக்கு தெற்கே கொடுவாய் இந்த இது தெற்கே அதே போல் உடுமலைப்பேட்டைக்கு கிழக்கே தாராபுரத்துக்கு தெற்கே அதே போல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு கிழக்கே மது மதுரை மாவட்டம் அந்த உசிலம்பட்டி சுற்று கொஞ்சம் குறைவாக இருக்கும் தேனியோட மலைப்பகுதிக்கு நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்கிருக்கிறது நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கம்பம் மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி பகுதியெல்லாம் நாளை மறுதினம் நாளையும் நாளை மறுதினம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கம்பம் பள்ளத்தாக்குக்கும் அதே போல் மேகமலை பகுதிக்கும் அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டுக்கும் நல்ல நல்ல மழை காத்திருக்கிறது அதாவது இன்னும் உறுதிப்படுத்த முடியாத இடம் எதுன்னு பார்த்தா மாத இறுதி வரைக்கும் தொடர்ந்து வெப்பச்சநல மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மாத இறுதி என்று குறுகிட்டு குறுகிய காலமாக நான் சொல்லவில்லை தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரை ஏதோ ஒரு காரணத்தினால் மழை இருந்து கொண்டிருக்கும் அதாவது இப்பொழுது பெய்யக்கூடிய வெப்பச்சல மழை காற்று சுழற்சி மழை மறுபடியும் வெப்பச்சலத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை மறுடும் அதுக்கு அடுத்தபடியாக கிழக்கு காற்று மழை காற்று சுழற்சி மழை என்று இருந்து கொண்டே இருக்கும் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதுவரை மழை இருந்து கொண்டிருக்கும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி கொண்டு தான் இருக்கும் அது அந்த பகுதி இன்னும் பிரச்சனைக்குரிய பகுதி தமிழகத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் மழையால் திருப்தி அடைந்திருக்க போதிலும் பழனி ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அந்த நரிக்கால்பட்டி ஸ்ரீராமபுரம் மற்றும் ரெட்டியார் சத்திரம் அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கலுக்கு மேற்கே கொடை ரோடு மேற்கே அதே போல் வத்தலகுண்டு கொடைக்கானலோட மலைப்பகுதி மற்றும் பழனி பழனியிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு மடத்துக்குளம் அதே போல் தாராபுரம் இன்னும் சொல்லப்போனால் அந்த கொடுவாய் குண்டடம் பல்லடம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு பவானி மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அரவக்குறிச்சி பகுதி மற்றும் மணப்பாறை பகுதி அதாவது பெரும்பாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அடங்கியிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் கொஞ்சம் அடங்கி அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி ஆங்காங்கே இருக்கும் மழை நேற்று கூட திருசேனவேளை ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் மழை பெய்தது தூத்துக்குடி தெற்கு மழை பெய்தது ஆங்காங்கே மழை இருக்கும் தூத்துக்குடி தெற்கும் வடக்கும் பெய்யும் மையம் கடலோரம் சற்று ஒதுக்கி இருக்கிறது அதற்கும் மழை இருக்கிறது அதாவது இந்த பகுதி தான் இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்று வட்டாரம் திண்டுக்கல் வத்தலங்குண்டு ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரம் மட்டும்தான் மழை குறைவாக அதே போல் தாராபுரம் சுற்று வட்டாரம் மட்டும்தான் மழை குறைவாக இருக்கும் நனைக்கு மழை லேசான மழை இருக்கும் பிற இடங்களுக்கெல்லாம் மேலும் திருப்தியான மழை கொடுக்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் பகுதிக்கும் நல்ல மழை கிடைக்க இருக்கிறது ஆகவே இந்த இந்த குறைவான மழை நனைக்கு மழை பெய்யக்கூடிய இடத்திற்கும் நல்ல மழை இருக்கிறது அதை நாளை இன்னும் ஒரு தெளிவான ஒரு அதாவது சிஸ்டத்தோட தீவிரத்தன்மை உறுதிப்படுத்த முடியாது அதாவது அடுத்தடுத்து அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட தீவிரத்தன்மை அதாவது எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கும் அந்த தீவிரத்தின் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருந்தால் வெப்பச்சலன மழை இருக்காது அதாவது பழனியில் மழை பெய்யணும் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று ஜீரோவாக இருக்கணும் அசைவு இல்லாமல் இருக்கணும் அப்போதான் அங்கேயே வெப்பநிலை உருவாகி அங்கேயே பெய்யும் இல்லை ஜீரோவாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தால் கூட தாராபுரத்தில் இருக்கக்கூடிய மழை தெற்கு நோக்கி நகரும் இப்போ எல்லாம் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நகரும் அதாவது வால்பாறையில் இருக்கக்கூடிய வால்பாறையில் வெப்பச்சலனம் ஏற்பட்டால்தான் அது பழனிக்கு மழையை கொடுக்கும் மறையூரில் வெப்பச்சலனம் ஏற்பட்டால்தான் தான் கொடுக்கும் வால்பாறையில் தினமும் தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது அங்கே வெப்பநிலை உயர வாய்ப்பில்லை அதற்கு அடுத்தபடியாக பழனியில் உயரக்கூடிய வெப்பம் எங்கேயும் வந்து மழையை கொடுக்கும்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நத்தத்தை தாண்டி தான் மழையை கொடுக்கும் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் தான் மழையை கொடுக்கும் அதுவே இந்த வெப்பநிலை உயர்

போல் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தோட அதாவது கிழ ஆலங்குளத்திற்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் இன்னும் பிரச்சனை இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலையும் சரி மேற்கு தொடர்ச்சி மலையில் அணையில் மழை பெய்து சராசரியை கூட்டியிருக்கிறதை தவிர சமவெளி பகுதியில் மிக குறைவான மழை பெய்திருக்கிறது இருக்கிறது ஆகவே இதற்கெல்லாம் விரைவில் ஒரு முடிவு கட்டுகிறேன் பிற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மைய மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைவாக இருக்கும் அதற்கும் என்று கனமடைகின்ற உங்களுக்கு பவானி சாகர் நிரம்பிவிடும் நிச்சயமாக இந்த வாரத்திலே நிரம்பிவிடும் இருபத்தி மூன்றாம் தேதியே நிரம்பிவிடும் பவானி சாகர் நிச்சயமாக அதே போல பல அணைகள் இருபத்தி மூன்றாம் தேதி நிரம்பும் தருவாயில் இருக்கக்கூடிய மழை இருபத்தி மூன்றாம் தேதி நிரம்பிவிடும் அதிலும் நிரம்பவில்லை விட்டால் அடுத்த சிஸ்டத்தில் நிரம்பிவிடும் ஆகவே இன்னொரு பத்து நாட்களுக்குள்ள அணையெல்லாம் மேட்டூர் அணை இன்னும் மூன்று நாட்களில் இருக்கிறது ஆகவே மே மூன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் மேட்டுரணை நிச்சயமாக நிரம்பிவிடும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் மேட்டுரணை நிரம்பிவிடும் ஆகவே அனைத்து அணைகளும் நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது அணைகள் பக்கம் மழை பெய்வோம் என்று வினாக்களை தயவு செய்து எழுப்பாதீர் அது தயவுசெய்து செய்து அதற்கு பேசி கொண்டிருக்கிற நேரம் வீண் அணைகள் நிரம்பும் 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 என்று சொன்னோம் நிரம்பிவிட்டது இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மட்டம் கூட விரைவில் நிரம்பிவிடும் அணைகள் குறித்து சந்தேகங்களை நீங்கள் எழுப்ப வேண்டாம் அணைகளுக்கு தொடர்ந்து நீர் வரத்து வந்து கொண்டிருக்கும் திறந்தாலும் திறப்புக்கேற்ப வரத்து இருந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்றம் ஏதும் இல்லை வெப்பச்சலன மழையும் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் குறிப்பிட்ட நான் உது பிரச்சனைக்குரிய பகுதி என்று சொல்லியிருக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும் நனைக்கும் மழை இருக்கும் அவ்வப்பொழுது நல்ல மழை எப்பொழுது என்பது விரைவில் அறிவிக்கிறேன் மீது எல்லாம் பெங்களூர்லாம் பெங்களூருக்கு தெற்கே கூட மழை பெய்தது பெங்களூருக்கு எட்டவிட்டாலும் நடக்க மழை இருந்திருக்கும் ஆகிய பிற பகுதி எல்லாமே மைசூர் இந்த பக்கம் ஒசூர் இதெல்லாம் நல்ல மழை பெய்திருக்கிறது தொடர்ந்து மழை இருக்கும் என்பதை அறிவிக்க கடமைப்பட்டுக்கிறேன் இன்றும் மழை பெய்யும் வெப்பநிலை உயர உயர்வை பொறுத்து ஒருவேளை இன்று வெப்பநிலை உயரவில்லை என்றால் நாளை பெய்யும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகவே ஒரு நாள் பெய்யாவிட்டாலும் பெய்ய வேண்டிய மழை சேர்த்து பெய்யும் என்று சொல்லியிருக்கிறேன் சேர்த்து பெய்யும் சேர்த்து பெய்யும் கவலைப்படாது நன்றி